Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டில் குக்கி எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து அதுக்கு வந்து தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து குக்கி பீஸை போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வீசேப்பில் அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, குக்கி மாட்டுவோம் பார்த்திங்களா, அந்த இதை அதுக்கு மேலே போட்டுட்டு அதுக்கு நேராக அளந்துக்கலாங்க. அளந்துட்டு இப்போ நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த கட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த கட்டரை எடுத்து லைட்டாக அமைக்க விட்டுக்கோங்க. நம்ம அமைக்க விடுறது வந்து அந்த சைடு நல்ல பகுதி சைடு வந்து ஓட்டையை விழுந்துடக்கூடாதுங்க, அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கி எடுத்து நான் பிடிக்கிற மாதிரி கீழே பிடிச்சி, குக்கி வந்து கீழேயும் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்ம கையிலேயே இருக்கணும். அது மாதிரி பிடிச்சிட்டு இப்படி மேலேருந்து கீழே அமைக்க விட்ருங்க. அதே மாதிரி அஞ்சையுமே எடுத்துக்கலாங்க, அது மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தைக்க போகிறோங்க. நான் வந்து நூலை வந்து ரெண்டாக போட்டிருக்கேன். ரெண்டாக போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஊசியில் உள்ளே கொடுத்து வெளியே வர்றப்போ நம்மளுக்கு நாளாக வரும். இது மாதிரி இப்போ நம்ம வந்து தைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்பயும் நம்ம வந்து நார்மலாக முடிச்சு போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரியும் முடிச்சு போட்டுக்கோங்க. நான் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பி நம்ம தைக்கிறதுக்குமே, அந்த குக்கியில் திருப்பி நம்ம நூல் கொடுத்து தைப்போம் இல்லையா, அதுக்குமே நம்ம இப்போ போட்ட மாதிரியே போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊசிக்கு கீழே இருக்க நூலை எடுக்காமல் பக்கத்தில் இருந்த நூலை எடுத்தோமா, இப்போ வந்து ஊசிக்கு கீழே இருக்க நூலை வந்து எடுத்து போட்டுக்கலாம். கீழ் நூல் கீழேங்க, அப்போ தாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசைன் நல்லா வரும். அதே மாதிரி தைச்சிக்கிட்டே வாங்க, சுற்றிலும் அதே மாதிரி தைச்சிக்கிட்டே வாங்க. தச்சு முடித்ததுக்கப்புறமா இப்படி தாங்க வரும். நம்ம லாஸ்டில் நம்மளுக்கு முடிச்சு போடுறப்ப நம்ம ஃபஸ்ட்டில் போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ அஞ்சு இதுக்குமே போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ போட்டு எடுத்தாச்சு. போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்படி தாங்க வரும். நான் வந்து கீழே மட்டும்தான் போட்டிருக்கேன், மேலே போடலை. ஏன்னா நம்ம வந்து துணியோடு சேர்த்து இது பண்ணியிருக்கனால நான் வந்து போடலை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.